ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டைல் மேக்கர்ஸ். நாம நம்ம சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மொபைல் போன்ல மெசேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நமக்கு பர்சனல் மெசேஜ், ஃபினான்ஸ் மெசேஜ், தென் ப்ரொமோஷன் மெசேஜ், அந்த மாதிரி எக்கச்சக்கமான மெசேஜ் வந்து கேட்டகரி வைஸ் இல்லாம டோட்டலா ஒரே மெசேஜா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட மொபைல்ல மெசேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதுல என்னோட பர்சனல் மெசேஜ், ஃபினான்ஸ் மெசேஜ், தென் ப்ரொமோஷன்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே டோட்டலா இருக்குது. இதுல நான் ஒரு மெசேஜ் வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்பவுமே சிரமமா இருக்கும், பிகாஸ் இந்த மெசேஜ் எதுவுமே கேட்டகரி வைஸ் ஆர்டரா இருக்காது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளுடைய எஸ்எம்எஸ் அதாவது மெசேஜிங் அப்ளிகேஷனை வந்து கேட்டகரி வைஸ் ஒரு ஆர்டரா ஆர்கனைஸ் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேவ் நேச்சர். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. தென் அதுல சர்ச் பார்ல போயிட்டு எஸ்எம்எஸ் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆப், எஸ்எம்எஸ் ஆர்கனைசர், கிளீன், ரிமைண்டர்ஸ், ஆஃபர்ஸ் அண்ட் பேக்கப். இப்போ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நான் டைரக்டா ஆப் குள்ள போயிடுறேன். இதோ ஓபன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓபன் ஆயிருச்சு. கண்டினியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இங்க பாத்தீங்கன்னா டிஃபால்ட் மெசேஜிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் டிஃபால்ட் மெசேஜிங் ஆப்னு கேக்குது, மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பர்மிஷன் கேட்கும். சர்வீஸ் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய செட்டிங்ஸ்ல வந்து எனேபிள் ஆயிருக்கான்னு பாத்துக்கங்க. என் போன்ல இப்ப எனேபிளா இருக்குது, சோ பிரச்சனை இல்லை, பேக் வந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா போதும், இப்போ பேக் வந்துடலாம். தென் இந்த பேஜ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்எம்எஸ் எல்லாத்தையுமே பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்காக கேட்கும். இதுல நம்மளுடைய அக்கௌண்டை கொடுத்துட்டு தென் ஆட்டோ பேக்கப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்க. டெய்லி, வீக்லி, மந்த்லி, தென் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இதுல எந்த பீரியடுக்கா நமக்கு வந்து பேக்கப் எடுக்கணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்கிப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். தென் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதுல ஸ்டார்டிங் எடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா ஆர்கனைசிங் யுவர் மெசேஜஸ், அதாவது இப்ப வரைக்கும் நம்ம மொபைல்ல உள்ள எல்லா மெசேஜையும் இது வந்து இப்ப ஆர்கனைஸ் பண்ணுது. இது ஒரு பெரிய ப்ராசஸ், 2-3 மினிட்ஸ் ஆகும். சோ நான் இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கம்ப்ளீட் ஆயிருச்சு. நம்மளுடைய மெசேஜ் எல்லாத்தையுமே அது ஆர்கனைஸ் பண்ணிருச்சு. இப்போ கெட் ஸ்டார்டட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. தென் மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்டார்ட் பர்மிஷன் கேக்குது. இங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுல நம்மளுடைய அந்த எஸ்எம்எஸ் ஆர்கனைசர் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் வந்து பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்குது. இதை இப்போ எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிரும். தென் இந்த ஆப்போட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது நம்மளுடைய மெசேஜ் எல்லாத்தையுமே தனித்தனியா கேட்டகரி வைஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடும். இப்ப மேல பாருங்க, மெசேஜஸ், ரிமைண்டர்ஸ், ஃபைனான்ஸ், அதர்ஸ், அந்த மாதிரி கேட்டகரி வைஸா நம்மளுடைய மெசேஜ் எல்லாத்தையுமே இது வந்து பிரிச்சு வச்சிடும். இது வந்து நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனால நம்ம ஒரு மெசேஜ சர்ச் பண்றோம் அப்படின்னா அதை வந்து ரொம்பவுமே குயிக்கா சர்ச் பண்ணிடலாம். தென் பாட்டம்ல பாருங்க, பர்சனல் மெசேஜஸ், டிரான்சாக்ஷன், ப்ரொமோஷன்ஸ், தென் ஃபைனலா ஸ்டார்டு மெசேஜஸ். ஸ்டார்டு மெசேஜஸ் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு மெசேஜ் படிக்கிறோம், இதை வந்து நம்ம குயிக்கா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த மெசேஜ லாங் பிரஸ் பண்ணி தென் மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் ஸ்டார்டு மெசேஜ்ல சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மெசேஜ வந்து நம்ம குயிக்கா பாத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்மளுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய எல்லா மெசேஜையும் நம்ம வந்து ஆர்கனைஸா கேட்டகரி வைஸ் பிரிச்சு வச்சுக்கலாம். சோ நம்ம மெசேஜிங் அப்ளிகேஷனை பாக்குறதுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்டைல் மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.